வேண்டாமை இல்லாதவனும் உயர் வர உயர்நலம் உடையவனும் ஆகிய இறைவனுடைய நற்றாள் தொழுது இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எஸ் என்று அவருக்கு நெருக்கமானவர்களாலும் மற்றபடி கலாரசனா சீனிவாசன் என்று அறியப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், அவர் அமைப்பாளர் என்பதெல்லாம் விட்டுவிடுவோம். ஒரு சிறந்த மனிதரின் நினைவாக அவருடைய முதல் நினைவு நாளாக இன்று ஒரு சிறந்த இசை நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். கலாரசனா சீனிவாசன் ஆர்கனைசர் என்பார்களையே, அந்த அமைப்பா நிகழ்ச்சி அமைப்பாளர்களில் ஒரு விதத்தில் தனித்துவம் மிக்கவரவர். எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தன்னுடைய நிகழ்ச்சி சபா ஒரு அமைப்பு என்பதெல்லாம் சிறந்து விளங்க வேண்டுங்கிறது நோக்கமெல்லாம் இல்லாமல் நிகழ்ச்சிகளை மட்டுமே மனசில் வைத்து கொண்டு தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளை செலுத்தி கொண்டிருந்தவர். உலகத்திலேயே எந்த பணமும் விட்டு செல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குமென்றால் கலாரசனா தான். அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒருவேளை யாரேனும் ஸ்பான்சராகவோ டொனேஷனாகவோ கொடுத்திருந்தாலோ நிகழ்ச்சியின் கட்டணமாக வசூலித்திருந்தாலோ அதை அந்த நிகழ்ச்சிக்கு அப்படியே செலவழித்து விடுவார். அதுதான் அவருடைய நோக்கமாகவும் அவருடைய செயல்முறையாகவும் இருந்தது. எனவே நிதி வைத்து நிதி குவை வைத்து வைத்து போகாத ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் அவர். மூன்று தளங்களில் அவர் இயங்கினார். ஒன்று முக்கியமாக கர்நாடக இசை நிகழ்ச்சி. கர்நாடக இசையில் தரம் உள்ளவர்களை எப்பொழுதும் கைவிடாமல் ஆரம்பத்திலிருந்தே நடத்தியிருந்தார். இன்னொன்று நாடகம். நாடக கலைஞர்களையோ புது நாடகங்கள் வந்திருந்தாலும் அந்த நாடக குழுக்களை சேர்ந்தவரையில் ஆதரித்திருந்தார். இன்னொன்று கர்நாடக இசைக்கு ஒத்துவராது என்று நம்போன்ற ஆள்கள் நினைக்கக்கூடிய லைட் மியூசிக் என்ற மெல்லிசைக்கும் கூட அவர் இடம் கொடுத்து சிறந்த மெல்லிசை குழுக்களாக இருந்தால் அதற்கு தன்னாலான இடமும் கொடுத்து பொருளுதையும் கூட படிந்தார். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நவயுக நவராக்சலான சொல்லலாம். அவை அந்த குழுக்கள் இப்பொழுது எங்குகின்றனமோ என்னமோ தெரியாது, ஆனால் இவற்றையெல்லாம் போஷித்தவர் அவர். கர்நாடக இசையில் ஆரம்பத்திலிருந்தே சிறந்த கலைஞர்கள் இடம் கண்டு அது ஆரம்பித்த காலத்திலிருந்து யாரெல்லாம் முதல் ஒரு வருடம் இல்லை ரெண்டாவது வருடங்களில் பங்கு பெற்றார்களோ அந்த கலைஞர்களை கடைசி வரைக்கும் விடாமல் தன்னுடைய டிசம்பர் நிகழ்ச்சிக்கு கூட்டியிருந்தார். அதான் ஆச்சரியம். அவர் மறந்ததே இல்லை. அவர்களாக இயலவில்லை என்றால் வேறு விஷயம், அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வசதியான டேட்டுகளை கேட்டு அவர்களிடமிருந்து பதில் வரக்கூடிய ஒரு ரீசனபிள் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். ஒரு விதத்தில் பார்த்தால் சிறு கெடுபடியான மனிதர் மாதிரி தோன்றும். ஏனென்றால் அவர் எல்லா விதத்திலும் நேர்மையும் ஒழுங்கையும் கடைப்பிடிக்கக்கூடியவர். ஸோ எந்த கலைஞனானாலும் தன்னுடைய தன்னம்பிக்கை அதை விட்டு கொடுக்காதவர். செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காமலே தான் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார். இதை நான் சொல்லியே ஆக வேண்டும். ஸோ தன்னுடைய சுயமரியாதைக்கோ கலாரசனா என்ற ஸ்தாபனத்தோட சுயமரியாதைக்கோ துளியும் பங்கம் வராத வகையில் அவர் இருக்கிற வரையில் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தார் இருந்தார். அதே மாதிரி பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படாமல் ஸ்தாபனத்தின் மூலம் அவர் பணம் சேர்க்கணும் இல்லாமல் அந்த கலாரசனா மூலம் எல்லா கலைஞர்களுக்கும் எப்படி பணம் சேர வேண்டும் இருந்தார். பிரதான கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே தொகையை பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் கொடுத்த முதல் முதலில் கொடுத்த ஆசாமியம். இப்பொழுது கொடுப்பவர்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். நான் சொல்கிறது மிக பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறேன். சொல்லக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. ஏனென்றால் ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய நண்பர்னால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்ததுனால அதே மாதிரி கொடுக்கக்கூடிய மரியாதையும் கொடுத்து மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாளராக விளங்கினார். இன்னொரு என்ன சிறப்பியல்புகள் உண்டு. அவர் தனி தானுக்கென்று இந்த வாகன வசதி எதுவும் வைத்து கொள்ளாததால் நிறையா இடங்களுக்கு போக மாட்டார். ஆனால் தொடர்ந்து கர்நாடக இசையை கேட்டுக்கொண்டிருந்தார். எந்த இடங்களில் தட்சிணாமூர்த்தி ஆடிட்டோரியத்திலையும் ராகசுதா என்ற ஆடிட்டோரியத்திலும் அவர் நடந்து போய் நடந்து வரக்கூடிய இடங்களில் விடாமல் இசையை கேட்டுத்தான் நின்றார். மூலையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு அன்அப்ட்ரூசிவாக வந்து விடுவார். ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன் வரையில், அதற்கு முன்னால் அவருடைய உடல்நிலை சீர்கட்டு
சென்ற வருடம் இதே நாளில் உயிர் துறந்தார். என்ன இருந்தாலும் சீனிவாசன் என்ற பிறகு ஆர்கனைசர்களுக்கு, அமைப்பாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அதே மாதிரி தொடர்ந்து இந்த ஆர்கனைசர் இருக்கிறது போல் இன்னும் பல பேர், ராமகிருஷ்ணன் இருப்பது போல் பல பேர் அதே பாதையில் வருவார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறோம். அந்த நிகழ்ச்சியை இனிய வகையில் நாம் கொண்டாடுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்று ஆதார் சுதரி வழங்க இருக்கவர் கல்யாணி விஸ்வநாதன். கல்யாணி விஸ்வநாதன் ஆதார சுருதி வழங்க நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. ஸ்ருதி மாதா என்றால் லயம் பிதா அல்லவா? டெல்லி சாய்ராம் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த மிருதங்க கலைஞர், அவர் மிருதங்கத்தால் நம்மை மகிழ்விக்க இருக்கிறார். எம் ஆர் கோபிநாத் இந்த துறையில் மிக புகழும் வாய்ந்தவர், மிகவும் சீனியரான கலைஞர். இந்த கோபிநாத் டெல்லி சாய்ராம் என்ற இரண்டு தண்டவாளங்களுக்கிடையில் வழுக்கி கொண்டு மெட்ரோ ரயிலாக எந்தவித தங்குதொடலும் வைப்ரேஷனும் இல்லாமல் சீராக செல்லக்கூடிய இசை என்று வழங்க போகக்கூடியவர் ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். எனவே அவரை பற்றிய லேசான துயரமும் வருத்தமும் இருந்தாலும் கூட அப்படி இல்லாமல் அவர் சென்ற பாதையை ஞாபகித்து கொண்டு சிறந்த இகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சியாகவே நாம் பிரிவோம் என்று நினைக்கிறோம். வணக்கம்.
Gamma,
Para
பாகுரமணி தெளிய காமரக கணமுளோ பாகுரமணி தெளிய காமரக கணமுளோ பாகுரமணி தெளிய காமரக கணமுளோ பாகுரமணி தெளிய காமரக கணமுளோ வச்சித குலு ரேதே ಚಿತ ಗುಲು ರೇತೆ ನುಳ್ಳದೇವ ಚಿತ ಗುಲು ರೇತೆ ನುಳ್ಳದೇವ ಚಿತ ಗುಲು ರೇತೆ ನೇವ ಗಮೆ ಗರಿ ರೇ ಸರಿ ಸರಿ ತರತಿಯಗ ಸರಿ ಸನಿ ಸಪಮ ಪದಮ ಬರಿದ ಪದಮ ಗರಿ ಗರಿ ರೇ ಸನಿ ತರತಿಯಗ ಮ ಪನಿ ದಪಮ ಪನಿ ಸರಿ ಸನಿ ದಪನಿ ದಪಮ ಗರಿ ಸನಿ ತರತಿಯಗ ಸಾನಿ ತರತಿಯಗ ನೀ ಸಗರಿ ರಿ ಸನಿ ಸರಿ ಸನಿ ದಪ ನಿ ದಪ ದಮ ಗರಿ ರಿ ಸನಿ ತರತಿಯಗ ಪಮ ಪನಿ ದಪಮ ಪನಿ ಸರಿ ಸನಿ ದಪಮ ನಿ ದಪಮ ಗರಿ ರಿ ತರತಿಯಗ ಸರಿ ಸನಿ ದಪನಿ ಸ ಗರಿ ರಿ ಸನಿ ಗರಿ ಸ ಸಾನಿ ದಪ ತರತಿಯಗ ಸರಿ ಸ ಸ ಸರಿ ಸರಿ ಸ ಸ ಸನಿ ಸರಿ ಗರಿ ರಿ ಸನಿ ಗರಿ ರಿ ಸನಿ ಸ ಗರಿ ರಿ ಸನಿ ಸರಿ ಸ ಸಾ ಸರಿ ರಿ ಸನಿ ಸರಿ ಸನಿ ದಪನಿ ಸರಿ ರಿ ರು ಸನಿ ಸನಿ ಗರಿ ರಿ ಗ ಸ ರಿ ಸ ಗರಿ ರಿ ಸನಿ ಸರಿ ಸನಿ ದಪ ಮಾ ದಪನಿ ಸ ಸ ಸನಿ ಸ ಪ ಮ ಪ ದ ಮ ಗರಿ ಗರಿ ಸನಿ ದ ಪ ಪ ಪ ನಿ ಸ ಗರಿ ಗರಿ ರೇ ಸನಿ ಸ ಪ ಮ ಪ ದ ಮ ದ ಮ ಪ ನಿ ದ ಪ ಮ ದ ಮ ಗರಿ ಸ ಗರಿ ಸ ಗರಿ ರೇ ಸನಿ ದ ಪ ಮ ಪ ನಿ ಸ ಪ ನಿ ದ ಪ ದ ಮ ದ ಪ ಪ ಮ ಗರಿ ಗರಿ ಸನಿ ಸರಿ ಸ ಪನಿ ಪಸನಿ ರಿ ಸಗರಿ ಗ ಸರಿ ರಿ ರಿ ಸರಿ ರಿ ಸನಿ ದ ಪನಿ ದ ಪ ಮ ಮ ಗರಿ ಗರಿ ಸ ಗರಿ ಸನಿ ದ ಪ ಮ ಪನಿ ಸರಿ ಸ ಸಾರಿ ಸನಿ ದ ಪ ಪ ದ ಪ ಪ ಮ ಗರಿ ಗರಿ ಸ
கரே கச கரே ரே சனே த பனிசா ரே ரே சனி சரி ரே சனி கரே ரே சனி சா சரி கரே ரே சனி த பாப பனிசா சரி மா பனி த பம கரே கரே சா கரி கரி சனி சரிசா கரி சனி தபனி நபம கரி கரி சா கரி சனி சா சரி சனி சரிசா பனி சனி கரி சா பதம கரி சா மணி தம கரி சா சபதம கரி சா சமதம கரி சா சரி சரி சி சரி சி சரி ரி ரி சனி நி சரி சனி சரி க சரி நி ரி சரி நி சபம பதபம கரி சனி சமபதம கரி சனி சபம பனி தபம பனி நி ரபம பனி ம பனி ரபம பனி சரி சரி ரி சனி ரப ம ப நி சனி ரி சனி நி சனி சரி கரி ரி சனி சரி சனி சரி ரி ரபம ப பனி ரே சாரி ரி சனி நி சரி சரி ரி சனி சரி சரி ரி சனி ரபம ம பனி சரி சனி ரபம பனி சரி நீ ரபம பனி சரி சனி சரி கரி கரி சனி சமரி கரி சனி சரி க சரி நீ சரி நீ சனி ரபம பனி சரி ரி சனி ரபதம ப கரி சனி ரபதம கரி ரி கரி சனி தரத்தேக ராதானாலோனி திருபதி வேங்கட ஆ
Mm-hmm.
சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை 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 சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சரி கமரி 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 சரி கமரி
Na 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 na
Woo-hoo!
Anantapadmanabha
Yeah.
தததனம் Thank you.
Ni ni
கழித்தோ
காலம் கழித்தோமே சேடனார் போல சிதம்பர கரத்தை காண காலம் கழித்தோமே. கங்கையும் நிறைந்த சிவகங்கையும் படித்துறையும் கங்கையும் நிறைந்த சிவகங்கையும் படித்துறையும் கங்கையும் நிறைந்த சிவகங்கையும் படித்துறையும் மங்கை சிவ காமியம்மை வாசர் மணிமண்டபமும் கங்கையும் நிறைந்த சிவகங்கையும் படித்துறையும் மங்கை சிவ காமியம்மை வாசமணி மண்டபமும் திங்களணி திருமூலார் நாதர் அருள் சந்நிதியும் திங்களணி திருமூலார் நாதர் அருள் சந்நிதியும் பொங்கு செல்வம் போல் உயர்ந்த தங்க பேரம்பலமும் பொங்கு செல்வம் போல் உயர்ந்த தங்க பேரம்பலமும் பொங்கு செல்வம் போல் உயர்ந்த தங்க பேரம்பலமும் காணா மதியில காலம் கழித்தோமே சேடனார் போன்றே சிதம்பர சொல்லறியா மடங்களும் சோலைகளும் பாவிகளும் சொல்லறியா மடங்களும் சோலைகளும் பாவிகளும் நல்ல திரு கூட்டங்களும் நாலு திருவீதிகளும் சொல்லறியா மடங்களும் சோலைகளும் பாவிகளும் நல்ல திரு சிறு குறுக்கீடு. இது முகவரைக்கு பிறகு முடிவுரையாகவும் கூட எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும் என்று நான் சொன்ன உடனே மிக ஆசையுடன் முன் வந்தவர் நம்முடைய ஆர்கே கன்வென்ஷன் ராமகிருஷ்ணன். இதில் என்னோட ஒரு ஒத்துழைக்கவில்லை, அவருடன் தான் நான் ஒத்துழைக்க முடியாத இருந்தது. இதை யாரை போடுவது பாடச்சது ஐஷ்னு சொல்ல கொடுத்து சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் சொல்லி அவரே பேசி முடித்தவர். இந்த உண்மையை சொல்லத்தான் வேண்டும். இதே அரங்கத்தில் சிவராத்திரி அன்று மாலை 5 முதல் மறுநாள் காலை 6 மணி வரை தொடர்ந்து பல்வேறு வித்வான்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. முடிந்தவரையும் எல்லோரும் வாருங்கள். தமிழில் ஆற்றொழுக்கு என்ற ஒரு சொற்றல் உண்டு. நடையப்படுத்தல் ப்ரோச பற்றிய ஒரு நடையப்பத்தின் ஒரு வார்த்தை இசைக்கு அதையே சொல்லலாம். இந்த ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் ஒரு ஆற்றொழுக்கு போன்ற ஒரு இதிலேயே செய்தார். ஒரு மரியாதைக்குரிய இசையாகவும் மகிழ்விக்கும் இசையாகவும் அமைந்தது. அவர் குரலால் செய்ததை தன்னுடைய விரலாலும் வில்லாலும் செய்தார் நம்முடைய எம்ஆர் கோபிநாத் அவர்கள். கேட்கவே வேண்டாம். அவரை தொடர்ந்து நம்முடைய சாய்ராம் அவர்கள் மிருதங்க சொல்லால் செய்தார். அவங்க வாய் சொல்லால் செய்யும் மிருதங்க சொல்லால் செய்தார். ஆனால் அவருடைய மிருதங்கத்தில் அப்பப்பொழுது தபேலாவும் மிருதங்கமும் சேர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு இடத்தில் கூட ஓசை இல்லை, இசை தான் இருந்தது. ஓசைப்படுத்தாத இசையாகவே அமைந்தது. இதை உபச்சாரத்துக்காக சொல்லவில்லை, நான் திடீர்னு ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக சொல்லுகிறேன். மிகவும் மகிழ்ச்சி. கலாரசனா சீனிவாசனுக்கு ஒரு குறிப்பிட்ட கீர்த்தனை பிடிக்கும் தற்செயலாக. சபாபதிக்கு எப்படி தற்செயலாக என்னமோ அவர் பாடினார், இது எப்படி என்று எனக்கும் தெரியவில்லை. எனக்கும் ஒரு தம்பட்டம் அடித்து கொள்ள வேண்டும். எனக்கு சின்ன நாடினா என்ற கலாநிதியராக கீர்த்தனை பிடிக்கும், அது எதேச்சியாக தற்செயலாக வந்துவிட்டது. ஸோ சில விஷயங்கள் நாம் எதிர்பார்க்காமலும் திட்டமிடலாகவும் நல்லவிதமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். ஸோ அவரை பற்றின இனிய நினைவுகளுடன் இன்றைய இசையை பற்றின இனிய மகிழ்வுடன் நாம் பிரிகிறோம். வணக்கம்.